மத்திய பயிர் சேத இழப்பீடாக முப்பதாயிரமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ஐயாயிரமும் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பருவமழையால் பயிர் சேதம் அடைந்த விவசாயிகளுக்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை நடப்பு நிதியாண்டில் மாநில நிவாரண நிதிக்கு மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கியது கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதா இதுவரை எத்தனை கோடி செலவிடப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை வானிலை ஆய்வு மைய செயல்பாடுகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கடிதத்தில் வானிலை ஆய்வு மையத்தால் பெருமழை குறித்த அறிவிப்புகளை உரிய நேரத்தில் வழங்க முடியாத நிலை உள்ளது என்றும் மழை குறித்து உரிய நேரத்தில் சரியாக கணக்கிட்டு எச்சரிக்கை அளிக்க போதுமான திறன் குறைபாடாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் புயல் போன்ற ரெட் அலர்ட் சூழ்நிலைகளை துரிதமாக முன்கூட்டியே தெரிவிக்கும் வகையில் ஆய்வு மையத்தை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதுடைய சிறுவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கான முன்பதிவு தொடங்கியது கோவின் இணையதளத்தில் ஆதார் அட்டை அல்லது பத்தாம் வகுப்பு பள்ளி அடையாள அட்டையை கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் நாளை மறுநாள் முதல் சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்க உள்ளது சென்னையில் தடையை மீறி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வழக்குகளும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக நூற்றி நாற்பத்தி ஏழு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பால் கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவும் சென்னையில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாயாகவும் குறைந்துள்ளது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் மலைக்கோயில் வெளியே உள்ள பிரகாரங்கள் அனைத்தும் பக்தர்களின் வரிசை நீண்டு காணப்பட்டது மலைக்கோயில் செல்ல நிலையங்களிலும் கட்டண இலவச தரிசன வரிசைகளிலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சுமார் நான்கு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகாலை நான்கு மணி அளவில் சன்னதி திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி நடத்தப்பட்டு பின் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது மலைக்கோயிலில் உள்ள போகர் சன்னதியில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது தமிழகத்தின் நிதிநிலை சிறப்பாக கையாளப்பட்டு வருவதாகவும் சிறு குறு நிறுவனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும் நிதித்துறை அமைச்சரே தான் இருக்கிறார் அவரது அசைவில் மதுரையின் மாஸ்டர் பிளான் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏசிபி எந்திரம் மூலம் இடிபாடுகள் அகற்றப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்டன இரண்டு தொழிலாளர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி மதுரை வருவதை தமிழக மக்கள் வாழ்த்தி வரவேற்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறார் எனவும் முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம் சூட்டியுள்ளார் ஹாம்ஸ்ட்ரிங் கோயம் காரணமாக இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து விலகியுள்ளார் இந்நிலையில் இந்திய அணியின் கேப்டனாக கே ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார்